தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதுக்கு நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறதே இல்லை, ஒரு மிக்ஸி ஜார் மட்டும் இருந்தால் போதும், நம்ம அட்டகாசமாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். பாருங்கள் இந்த ரெசிபி எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 3 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சாப்பிட்டா சூப்பராக இருக்கிற இந்த ரெசிபியை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேன். அவலை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துடலாம். திக்கான அவல் இல்லை லேசான அவல் எந்த மாதிரி அவல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு ப்ரெட்டு 2 துண்டு போதும். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இதை கொஞ்சம் நல்லா பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டால் தான் நமக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பவுடராக நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். போட்டுட்டு இதே மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு நடக்கடலை, இது வறுத்த நடக்கடலை, அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரில் நிலக்கடலையை அரைச்சதுக்கப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். தேங்காய் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கடைசியாக நம்ம ஊற வச்சுருந்த அவலையும் அது கூட சேர்த்து மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டால் போதும், நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். நடக்கடலையை அரைச்சதுக்கப்புறம் தான் தேங்காய் வெல்லம் அவல் எல்லாத்தையும் சேர்க்கணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டோட நம்ம அரைச்ச அவல் தேங்காய் வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க, அவலில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேன் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. இப்போ இந்த பிளேட்டில் வச்சு நல்லா தட்டி சமப்படுத்தி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னாக்கா நல்லா நமக்கு சாஃப்டாக நல்லா கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட நம்ம சாப்பிட்லாம், ஆனால் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நட்ஸு ஏதாவது டெக்கரேஷனுக்கு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வைக்கிறேன். இதை வந்து 3 நாள் வரையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். வெளியில் வச்சா கெட்டு போயிடும், ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்குறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் வரையும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான வயசில் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.